வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எம்மியான ஸ்பாஞ்சி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மேங்கோ சூஜி கேக். வீட்டில் இருக்கிற ரவா மேங்கோவை வச்சு நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குது. இப்போது மேங்கோவோட சீசன். ஸோ இந்த சீசனில் இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்பாஞ்சி மேங்கோ கேக் பண்ணுறதுக்கு நமக்கு 1.5 கப் மேங்கோ பல்ப் வேணும். அதாவது நான் வந்து இந்த கப்பில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த கப்பில் நான் சொல்கிறேன். இந்த கப்பால் 1.5 கப்பு மேங்கோ பல்ப் எடுத்திருக்கேன். இதே கப்பால் 1.25 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கூட சுகர் எடுத்திருக்கேன். அதாவது மேங்கோவோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்வீட்டான மேங்கோனால் 1/2 கப் சுகர் போதும். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய மேங்கோவில் இப்போது ஸ்வீட் கம்மியாக இருக்குது. ஸோ நான் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்து எடுத்திருக்கேன். இதே கப்பால் 1/4 கப் வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில், அதாவது ஆர்டர்லெஸ் ஆயில் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதே கப்பால் 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேக் மேலே போடுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கேக் பேட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பல்ப் அப்படியே சேர்த்துருங்க. அப்புறம் ரவை அதையும் அப்படியே சேர்த்துடலாம். அப்புறம் சுகர், அப்புறம் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது, அப்புறம் 1/2 கப்பு மில்க். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். இப்போ அது 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எந்த குக்கரில் நம்ம பண்ண போகிறோமோ அதை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் நல்லா சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கேஸ்கட் போடக்கூடாது, விசில் வைக்கக்கூடாது. அப்படியே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால், அப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம எந்த கண்டெய்னரில் நம்ம கேக் வைக்க போகிறோமோ அதில் ஆயில் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா கார்னர்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி வீட் ஃப்ளோர் போட்டு இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இதை ஷேக் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் இந்த வீட் ஃப்ளோர் போய் படணும், அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா அந்த மாவு நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும் பாருங்கள். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா டெக்கரேட்டிவாக போட்டு விட்டுடலாம். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இல்லை டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம், என்ன இருக்கோ அதை போடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. நான் கொஞ்சம் ஜீரா மிட்டாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ இதை வச்சிடலாம். இப்போ இந்த குக்கரில் இதை வச்சிடலாம். வச்சுட்டு
இது க்ளோஸ் பண்ணி கேஸ் கட் போடாம வெக்கிங் பண்ணனும் க்ளோஸ் பண்ணி ஒரு 40 मिनिट्स மீடியம் फ्लेம்ல வெச்சிருங்க இப்போ 40 मिनिट्स ஆயிருக்கு நான் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்க வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் இத பாருங்க எதுமே ஒட்டல நம்ம கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத வெளியில எடுத்து நல்லா ஆற வச்சிட்டு கேக்க வெளியில எடுத்துறலாம் இப்போ இந்த கேக் நல்லா ஆறி போச்சு இந்த மாதிரி சைடுல ஒரு நைஃப வச்சு நல்லா எடுத்து விட்டுடுங்க இப்போ இத அப்படியே ஒரு ப்ளேட்ல திருப்பி வச்சிரலாம் वाव सूपरा नम्ब केक रेडी आयिडुच्चु इप्पा इदा तिरुप्पिडलाम वाव सूपरा फ्लफिया इरुक्कु नम्ब केक इदा ना अप्पो कट पण्णि कामिक्किरेन इप्पा पारुंगा सूपरा कट पण्ण वरुदु नल्ला फ्लफिया इरुक्कु केक பாருங்க நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் சூப்பரா வந்திருக்கு கண்டிப்பா இந்த கேக் ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் இந்த லாக் டவுன் ஸ்டேஜ்ல அதாவது बर्थडे பார்ட்டீஸ் வந்ததுனா இந்த மாதிரி வீட்ல இருக்கிற ரவா மேங்கோவை வச்சு இந்த மாதிரி எண்ணியான ஒரு கேக்கை நம்ம ரெடி பண்ணிரலாம் இது சட்டுன்னு வீட்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ஈஸியா செய்யிறது ஹெல்தியான கேக்கும் கூட सो कंडिपा इधर यूस्फुला वीडियो नीडियो उड़ीचरना शेर पड़ूंग लाइक पमेंट पड़ूंग मरकर ये चेनल सब्सक्राइब पड़ूंग फ्रेंड्स थैंक यू।